ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 பார்த்தீங்கன்னா டைனாமிக் ஐலாண்ட் ஒரு ஆப்ஷன் இருந்தது, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நோட்டிஃபிகேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லேயும் நம்ம செட் பண்ணலாம், ஸ்டேம் பண்ணலாம். ஸோ அதுதான் பண்ண போகிறேன் இப்போ நான். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேனா, நான் வந்து டெஸ்க்டாப்பில் ஸோ என்ன பண்ண போகிறேன், வீவில் போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணனா, ஷோ டெஸ்க்டாப் ஐக்கன் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன். ஸோ எடுத்து விட்டோன்னே இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் தேவை. ஸோ சாஃப்ட்வேரோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியதுனா எக்ஸ் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கும், இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது டவுன்லோட் பண்ணோடனே என்ன ஆகுனா, நார்மலாக ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி சேவ் ஆகும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறமா இதை என்ன பண்ணோன்னா, இங்கேருந்து நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஃபோல்டர் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தவொடனே நீங்கள் பண்ண அந்த ஃபைல் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ட்ரைவில் இந்த இடத்துல வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல வந்து டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணதில் சேவ் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு ரைட்லி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராட் ஹியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டராக வரும் செட்டப். ஸோ இப்படி டபுள்லி பண்ணுங்கள், எஸ் கொடுங்க. ஸோ செட்டப் கேட்கும், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்ச உடனே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அடுத்தது செகண்டாக ஒரு சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தவொடனே உங்களுக்கு என்ன வரும்னா, டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஐக்கன் வந்திருக்கும், அது வந்துச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் முடிச்சவொடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்டான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவோம். ரெண்டு செகண்டில் டவுன்லோட் வராது, லாகின் டு டவுன்லோட் வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கூகுளில் லாகின் பண்ணிவிடுங்க, லாகின் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க. இந்த இடத்துல சும்மா டிஜிட்டல் ஆர்ட் அட்லீஸ்ட் மூணு டாபிக் பிக் பண்ண சொல்லுவோம், நீங்கள் என்ன மூணு டாபிக் பிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்துடும். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்தவொடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், சேம் இதே மாதிரி தான். இந்த ஃபோல்டரை காப்பி பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம பண்ணோம்ல, அந்த இடத்துல எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு எஃப்பில் டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோட்டோ தானே வச்சோம் நம்ம, இந்த இடத்துல வச்சுட்டு பேஸ் கொடுத்துருங்க. பேஸ் கொடுத்துட்டு இதையும் வந்து ரைட்லி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராட் ஹியர்னு கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராட் ஹியர்னு கொடுத்தவொடனே இது வந்து டைனாமிக் ஐலாண்ட் வந்துடும். ஸோ டபுளி பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தவொடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைனாமிக் ஐலாண்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்தோடனே நீங்கள் இந்த இடத்துல நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போனேன், ரைட்லி பண்ணிவிட்டு வெதர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம இதுக்கப்புறம் கிளிக் பண்ணி பார்த்தா வெதரோட இது வந்து உங்களுக்கு எப்பயுமே காட்டிகிட்டே இருக்கும். இதை நீங்கள் வேணால் மூவ் பண்ணலாம், மூவ் பண்ணி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. செகண்ட் இது கிளிக் பண்ணி மெமரின்னு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நம்ம மெமரி எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னு இந்த இடத்துல காட்டிவிடும். அப்படியே ரைட் கிளிக் பண்ணுறேன், பேட்டரி கொடுக்குறேன். ஸோ பேட்டரியோட சார்ஜ் இது வந்து டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு சார்ஜ் எவ்வளோன்னு காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன் இதுதான், ஷடோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா வேணால் இங்கே கிளிக் பண்ணி ஷடோன் கொடுத்துக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணால் ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன ஸ்டைல்னு. நான் வந்து நார்மலாக வந்து வெதர் வச்சுப்பேன் மார்னிங் டைமில், அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஷடோன் கொடுத்துருவேன். இப்படி வந்து ஷடோன் பண்ணால் ஷடோன் ஆகிடும், ரீஸ்டார்ட் பண்ணால் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், சேம் நம்ம ஐஃபோனில் பார்க்குற மாதிரி. ஸோ மறக்காமல் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.